கோடி திருப்படி மாணவனர் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன். இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனாக எப்போ ஆரம்பித்தாங்க, இப்போ அட் ப்ரெசென்ட் யார் அதுக்கு தலைமை தாங்குறா, இந்த வருஷம் என்ன மாடல் நடக்கு, என்ன பர்பஸ்க்காண்டு ஆரம்பித்தாங்க, மெம்பர் கண்ட்ரி என்ன இருக்குது, ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஷார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷார்க் எப்போ ஆரம்பித்தாங்க, 1985 ஆரம்பித்தாங்க, அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இந்த வருஷம் யார் தலைமை தாங்குறா, அதுக்கு எத்தனை நாடுகள் ஆக்டு, எட்டு நாடுகள் வந்து என்னது இதாக இருக்காங்க, அப்போ நம்ம வந்து எதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்காங்க, ரீஜினல் கோஆப்ரேஷன், இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமானது, கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, இது எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே கேட்பாங்க. குரூப் ஃபோருக்கு உறுதியாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் முக்கியமான ஆர்கனைசேஷன்னா நமக்கு என்ன, யுனைடெட் நேஷன் தான், இதான் முக்கியமானது. இப்போ யுனைடெட் நேஷன் எப்போ ஆரம்பிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா 1914 to 1918 இருக்கும். அந்த வேர்ல்டு வாரில் பயங்கர லாஸ் இருக்கும், இந்த மாதிரி லாஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்காங்க. லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1919 ஆரம்பிக்காங்க. அந்த லீக் ஆஃப் நேஷனுடைய அமைப்பு தான் ஐஎல்ஓ, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஜெனிவாவில் இருக்குது. இதான் வந்து ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓங்கிறது. இது கேட்பாங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாமே 1945 அப்புறம் தான் டெவலப் ஆகிருக்கும், ஆனால் ஐஎல்ஓ மட்டும் 1990 அந்த லீக் ஆஃப் நேஷன்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். அப்போ லீக் ஆஃப் நேஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் இன்னமும் ஒரு வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க. 1990 பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் அப்படின்ற உடன்படிக்கைப்படி அதை வந்து நினைச்சிறாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது ஒழுங்காக செயல்பட்டுருந்ததுன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்காது. இப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிட்டு 1939 to 1945 வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த யுனைடெட் நேஷனுங்கிற வார்த்தையை உருவாக்குனது, காயின் பண்ணது யாருன்னா, அமெரிக்க அதிபர் வந்து ரூஸ்வெல்ட், இவர் தான் காயின் பண்ணுறாரு. இதை டிக்ளரேஷன் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 1942 அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா யூஎன் சார்ட்டர்னு ஒன்று 1945 உருவாக்குறாங்க. யூஎன் சார்ட்டர், இது க்வெஸ்சனாக கேட்பாங்க, எங்கே வச்சு உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. யூஎன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் வச்சு 1945 அது எப்போ சைன் பண்ணுறாங்கன்னா June 26, 1945 அதை வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த டேட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் உறுப்பினர் எத்தனை பேர் இருப்பாங்க, இப்போ 193 உறுப்பினர் இருக்காங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நார்வே, அயர்லாண்டு, ஸ்பெயின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க. அதை கொண்டு வர்றதுக்கு சில நாடுகள் அமெரிக்கா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும், இருந்தாலும் அது சேர்ந்ததுன்னா 194 நாடாகிடும். எந்த நாடு, பாலஸ்தீன நாடு. அட் ப்ரெசென்ட் வந்து 193 இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 51 நாடுகள் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். 193 சேர்ந்தது என்னங்கன்னா சவுத்து சூடான், சவுத்து சூடான் சொல்லிட்டு 2011 வந்து சேர்றாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த 51 நாடுகள் தான் ஸ்டார்டிங் மெம்பர். இப்போ யூஎன் சார்ட்டர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் வச்சு சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணும்போது 50 நாடுகள் தான் கையெழுத்து போடுறாங்க. அப்போ ஒரு நாடு ஆப்சென்ட் ஆயிருக்கு. இப்போ எந்த நாடுங்கன்னா போலாண்டு, போலாண்டு நாடுங்கிறது ஆப்சென்ட். ஏன்னா அப்போ ஸ்டார்டிங் உறுப்பினர் 51, சைன் பண்ணது எத்தனை பேர், 50 பேர் தான் இருக்காங்க. இந்த யூஎன் சார்ட்டர் கேம் இன் டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்த நாள் தான் என்னன்னா அக்டோபர் 24, இதுதான் நடைமுறைக்கு வந்த நாள். இதை தான் ஐநா தினம் சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ யூஎன்ங்கிறது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1945 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம், லீக் ஆஃப் நேஷன் ஒழுங்காக செயல்படாதனால இதை கொண்டு வர்றாங்க. அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1945, இப்போ இருக்கிற 193, ஸ்டார்டிங் மெம்பர் வந்து 51, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க். இப்போ இதனுடைய செக்ரட்டரி ஜென்ரல் அதான் முக்கியமானது, அண்டோனியோ குட்ரஸ். இப்போ இருக்கிற செக்ரட்டரி வந்து 9th செக்ரட்டரி, 2017 அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஒரு பீரியட் வந்து 5 வருஷம், 5 வருஷ பீரியடு. இப்போ செகண்ட் பீரியட் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் எந்த நாட்டுக்காருன்னு கேட்டீங்கன்னா போர்ச்சுகல். ஏன்னா யுனைடெட் நேஷன் இவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ எப்போ ஆரம்பிக்காங்க, 1945 ஆரம்பிக்காங்க. இதனுடைய தலைவர் யார், இப்போதைக்கு செக்ரட்டரி யாருன்னா அண்டோனியோ குட்ரஸ். எத்தனை நாடுகள்னா 193 நாடுகள் இருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆர்கான், பிரின்சிபல் ஆர்கான் அப்படிம்பாங்க. அப்போ யுனைடெட் நேஷனுடைய பிரின்சிபல் ஆர்கான் வந்து ஒரு 6 ஆர்கான் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா செக்யூரிட்டி கவுன்சில், இதுதான் முக்கியமானது. இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் தான் வீட்டோ பவர் இருக்கும். இந்த வீட்டோ பவரை பயன்படுத்தி தான் அமெரிக்காக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாக்காரங்களாக இருக்கட்டும், கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அப்போ இது முக்கியமானது செக்யூரிட்டி கவுன்சில். அதுக்கு முன்னுக்கூட்டி ஜென்ரல் அசம்பிளியை பார்க்குறோம்.
ஜென்ரல் அசம்பிளிங்கிறது இது எல்லா இந்த ஆறு ஆர்கன் இருக்குது. இந்த ஆறு ஆர்கனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆர்கான் வந்து நியூயார்க்கில் இருக்குது. ஒரே ஒரு ஆர்கான் மட்டும் ஹேக்குங்கிற இடத்துல இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அசம்பிளியை பார்த்துருவோம். ஜென்ரல் அசம்பிளினா நம்மளுடைய பார்லிமெண்ட் மாதிரி. பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, பாலிசி மேக் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரல் அசம்பிளி முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சம்மந்தமாக பாலிசி மேக் பண்ணுறது தான். இது எங்கே இருக்குன்னா நியூயார்க்ல இருக்குது. இவங்க எப்போன்னா செப்டம்பர் மாதம் கூடுவாங்க. 193 நாடுகள் இருப்பாங்க. ஒரு புது நாடு இன்னைக்கு பாலஸ்தீனத்தை உள்ளே கொண்டு வரேன்னா செக்யூரிட்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணணும். பண்ணனா ஜென்ரல் அசம்பிளியில் 2/3 மெஜாரிட்டியில் உள்ள ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஜென்ரல் அசம்பிளினா ஒரு பார்லிமெண்ட் மாதிரி செயல்படக்கூடியது. செக்யூரிட்டி கவுன்சில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க, 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர் இருக்காங்களா, அது குவெஸ்டினாக கேட்பாங்க. அதுக்கு ஒரு கீவேர்டு என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெஸ்க் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிடணும். ஃப்ரெஸ்க் அதாவது ஒரு நாடு என்னென்னா ஃப்ரான்ஸு, ரெண்டாவது நாடு என்னென்னா ரஷ்யா, மூணாவது பார்த்தீங்கன்னா இஃபார் என்னென்னா இங்கிலாந்து, எஸ் ஃபார் என்ன ஸ்டேட்ஸ் அமெரிக்கா சைனா. இந்த 5 நாட்டுக்கு தான் வீட்டோ பவர் உண்டு. இந்த 5 பெர்மனண்ட் நாடில் இந்தியாவை சேர்றதுக்கு நிறைய நாடு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணாத நாடுனா சைனா நமக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. அப்போ வந்து இவங்க செக்யூரிட்டி தான், இது நியூயார்க்கில் தான் இருக்குது. இவங்க தான் இந்த ஒரு நாட்டில் வந்து பாதுகாப்பை வந்து நிலைப்படுத்துறது யாருன்னா செக்யூரிட்டி கவுன்சில் தான். பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு, இந்த ஆறில் பவர்ஃபுல்லான அமைப்பு அதான் செக்யூரிட்டி கவுன்சில். அடுத்து செக்ரட்டரியேட், இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூயார்க்கில் தான் இருக்குது. இது எப்படின்னா செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் மாதிரி, இந்த ஐநா சபைக்கு செக்ரட்டரியேட். இங்கே தான் இந்த செக்ரட்டரி ஜெனரல் இருப்பார் குட்ரஸ். அவருடைய பீரியட் எடுத்தோன்னா 5 வருஷம். அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அண்ட் என்விரான்மெண்ட். ஒரு நாட்டுடைய என்விரான்மெண்ட் எக்கனாமிக்கு சோசியலை டெவலப் பண்ணுறதுக்கு வைக்காங்க. மொத்தம் 54 உறுப்பினர் இருக்காங்க. இது நியூயார்க்கில் தான் இருக்குது. ட்ரெட்ஸ்டிப் கவுன்சில் அது நியூயார்க்கில் தான் இருக்குது. இதில் முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்பாங்க, ஐசிஜே அப்படிம்பாங்க. இதை தான் பரிசில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷனல் கோர்ட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுமை நடந்துகிட்ருக்கும், அப்போ வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டு கொண்டு போவாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜி இருப்பாங்க. அதான் கொஸ்டின் கேட்பான். ஒரு ஜட்ஜிக்கு எத்தனை வருஷம் பீரியடுன்னு கேட்டாங்கன்னா 9 இயர்ஸ் பீரியட். இது வந்து பீஸ் பேலஸ் அப்படிம்பாங்க, ஹேக்குங்கிற இடத்துல இருக்குது. ஹேக் நெதர்லாண்ட். அது மட்டும் மொத்தம் 6 ஆர்கான் இருக்குது. அதில் ஒரு ஆர்கான் மட்டும் எங்கே இருக்குன்னா நெதர்லாண்டில் இருக்குது. இது வந்து இதனுடைய அமைப்பு. இது போக உள்ள நிறைய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்ரிவேஷன்லாம் படிக்கணும். சும்மா சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு ஆள் வந்து படிக்கிறதுக்கு பாரிஸ் போகிறோம், யுனெஸ்கோ எஜுகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ படிக்கிறதுக்கு எங்கே போகிறோம், பாரிஸ் போகிறோம். அப்படி கான்செப்ட் ஞாபகம் வச்சுருங்க. படிக்கிறதுக்கு பாரிஸ் போகிறோம். யுனெஸ்கோ எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாரிஸ். அப்போ எஜுகேஷன் படிக்கிறதுக்கு பாரிஸ் போகிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்றதுக்கு ரோம் போகிறோம். ரோம்ங்கிறது சாப்பிட்றதுக்கு போகிறோம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஃபுட்டு ப்ராடக்ட்டு, ஃபுட்டுன்னு வரும். சாப்பிட்றதுக்கு ரோம் போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு லேபராக எங்கே போகிறோம்னா ஜெனீவா போகிறோம் வேலை பார்க்குறதுக்கு. அப்போ ஐஎல்ஓ இதான் இப்போ தான் நம்ம பார்த்தோம், யுனைடெட் நேஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன் ஆரம்பிக்கப்பட்டது லேபர். அதில் ஐஎல்ஓனா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். லேபராக எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜெனீவா போகிறோம். ஒன்று லேபராக போகிறோம், இல்லைன்னா ட்ரேடு பண்ண போகிறோம். அப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா. அடுத்தது இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனியன். ட்ரேடுங்கிற ஒரு வார்த்தை வந்தால் ஜெனீவா. இப்போ ட்ரேடு ஒன்று ஜெனீவாக்கு போகிறது எதுக்கு போகிறோம்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்க போகிறோம், இல்லைன்னா ட்ரேடு பண்ண போகிறோம். போகும்போது அங்கே வந்து என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மெட்டலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறனால நம்ம என்னன்னா ஹெல்த்து பாதிக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவா ஹெல்த்து பாதிக்கிறதுனால ரிஃப்யூஜியாக வச்சுருந்தாங்க. ரிஃப்யூஜி ஏன்னா இப்போ கொரோனா வந்துட்டால் ரிஃப்யூஜியாக வச்சுருவாங்க. ரிஃப்யூஜியாக வச்சுட்டு நம்ம நாட்டுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க, டெலிகம்யூனிகேஷன். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுருங்க, லேபர் அல்லது ட்ரேடு பண்ணுறதுக்கு ஜெனீவா போகிறோம். அங்கே வச்சு நம்ம கிளைமேட்டுக்கு மாறுது. கிளைமேட் மாறுறனால நம்ம என்ன சொன்னால் ரெஃப்யூஜி ஆக்குறாங்க, ஹெல்த்து பாதிக்குது, நம்ம டெலிகம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ படிக்கிறதுக்கு எங்கே போகிறோம், பாரிஸ் போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரோம் போகிறோம். வேலை பார்க்குறதுக்கு ஜெனீவா போகிறோம். அதுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது வேலை பார்க்க அந்த வந்து கூலி வேலை இல்லை ட்ரேடுக்கு போகிறோம். இப்போ அட்டாமிக் எனர்ஜிக்கு வேலைக்கு போகிறதுக்கு வியனா, ஆஸ்திரியாவுடைய கேபிட்டல். அட்டாமிக் எனர்ஜி ஏன்னா அதில் சிடிபிடி காம்ப்ரிகென்சி டெஸ்ட் பேண்ட் ட்ரீட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது அட்டாமிக் எனர்ஜி தான். அப்போ அட்டாமிக் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வியனா போகிறோம். வியனாங்கிறது ஆஸ்திரியோட கேபிட்டல். இப்போ நம்ம என்னென்னா நம்ம சம்பாத்தியம் பண்ணிட்டோம், வியனாக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டோம், ஜெனீவாவுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டோமா, அந்த ரூபாவை டெபாசிட் பண்ணுறதுக்கு வாஷிங்டன் போகிறோம். வேர்ல்டு பேங்கும் வாஷிங்டனில் தான் இருக்குது. ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ணுறது வாஷிங்டனில் தான் இருக்குது. இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எங்கே போகிறோன்னா நியூயார்க் போயிருந்தோம். இப்போ டெவலப்மெண்ட் அப்போ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்,
எமர்ஜென்சி ஃபண்டு, ஏன்னா செக்யூரிட்டி கவுன்சிலு, அடுத்தது இந்த டெவலப்மெண்ட், ஏன்னா பாப்புலேஷன், இது எல்லாமே எங்கன்னா நம்ம கடைசியாக போய் நியூயார்க்கில் போய் செட்டில் ஆகிறோம். இப்போ கூட 6 ஆர்கான் பார்த்தா அதில் ஒரு ஆர்கானை தவிர மீதி எல்லாம் இங்கே இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது. நம்ம நேவங்க ஒரே ஒரு பாயிண்ட், படிக்கிறதுக்கு பாரிஸு, சாப்பிட்றதுக்கு ரோமு, வேலை பார்க்குறக்கு ஜெனிவா போகிறோம், அட்டாமிக்கில் வேலை பார்க்குறக்கு வியன்னா போகிறோம், அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானத்தை வாஷிங்டனில் போடுறோம், டெவலப்மெண்ட்டுக்கு எங்கே போகிறோம், நியூயார்க்கில் போகிறோம். இதை மாதிரி லைட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மீதி உள்ள முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கோம். லண்டன் மேரிடைம் ஆர்கனைசேஷன், லண்டன்ங்கிறது சுற்றி கடலாக இருக்கும், அப்போ மேரிடைம்ங்கிறது கடல், அப்போ மேரிடைம் ஆர்கனைசேஷனுங்கிறது லண்டன். அடுத்து நைரோபி, கென்யாவுடைய கேபிட்டலு, இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஆளுகணும், வங்காரி மாத்தாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கென்யாவில் உள்ள லேடி நோபல் பிரைஸ் வந்து வாங்குறாங்க 2004 ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டிஸ்ட். அப்போ என்விரான்மெண்ட்டுக்கு முக்கியமாக கொடுத்து நோபல் பிரைஸ் வாங்கின முதல் ஆள் இவங்க தான், கென்யாக்காரங்க. அப்போ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் நைரோபி. அடுத்து மான்ட்ரியல், சிஃபார் என்னென்னா சிவில் ஏவியேஷன், சிவில் ஏவியேஷன். மான்ட்ரியல்னா கனடா, கனடாக்கு என்ன செய்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்னு அமைச்சிடுங்க. டூரிசம் ஸ்பெயின், டூரிசம் வந்து ஸ்பெயின். போஸ்டல், ஏன்னா போஸ்டல் வந்து பெர்ன் சுவிட்சர்லாந்து. அம்மன், ஆமன் ஜோர்டானுடைய கேபிட்டல். இப்போ வந்து ரிஃப்யூஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலஸ்தீன ரிஃப்யூஜி பிரச்சனைகளை இவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹேக் இப்போ தான் பார்த்தோம், நெதர்லாண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன் பிரைமுட் கிளைமேட் சேஞ்சு கன்வென்ஷன் வந்து பான். அப்போ இதெல்லாம் அது போக முக்கியமானது நம்ம படித்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோலில் வருதுனா யுனைடட் நேஷன் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். அப்புறம் வருவோம் டபிள்யூடிஓ, டபிள்யூடிஓ இப்போ தான் ட்ரேடு, ட்ரேடுனாவே நமக்கு என்னது ஜெனிவா, ஏன்னா ட்ரேடுன்னு ட்ரேடுனாலும் ஜெனிவா தான், லேபர்னாலும் என்னது ஜெனிவா தான். இப்போ என்ன எப்போ ஆரம்பிக்காங்கன்னா டபிள்யூடிஓங்கிறது 95 ஆரம்பிக்காங்க. ஆக்சுவலாக 1948 காட்டுன்னு ஒரு அமைப்பாக இருக்கும், ஜென்ரல் அக்ரிமெண்ட் டாரிஃப் அண்ட் ட்ரேடுன்னு இருக்கும், அதனுடைய நேம் தான் டபிள்யூடிஓன்னு மாற்றுறாங்க. இந்த டபிள்யூடிஓ வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏங்க வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு அதோடய டிஸ்பியூட் இருக்குது. ஆக்சுவலாக மானியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மானியம் நிறைய கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு டிஸ்பியூட் இருக்கிறனால ட்ரேடு வந்து பாதிக்கப்படுது. அப்போ மெம்பர் கண்ட்ரி வந்து 164 இருக்காங்க. இப்போ அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா ஒகஞ்சோ, டபிள்யூடிஓ ஓல முடியுது, இதுவும் ஓல இருக்குன்னு அமைச்சிக்கிடுங்க. அப்போ வந்து வேர்ல்டு ட்ரேடை இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்து வேர்ல்டு பேங்க், அப்போ வேர்ல்டு பேங்குறது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தான், 39-45 வேர்ல்டு வார் டைமில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டியாக இருக்கும். அப்போ வந்து வேர்ல்டு பேங்க்னு ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்க. 1944 ஆரம்பிக்காங்க. மெம்பர் கண்ட்ரி 189, ஏன்னா இது வாஷிங்டனில் இருக்குது வேர்ல்டு பேங்கு. இப்போ இதுதான் முக்கியம் இந்த இடத்துல. அஜய் பங்கா ஒரு பஞ்சாபி, இப்போ வந்து அதனுடைய ஹெட்டு. அப்போ இவங்க வேர்ல்டு பேங்குடைய முக்கியமான என்னென்னா உலகத்தில் உள்ள வறுமையை ஒழிக்கணும், ஏன்னா ரிடியூஸ் பாவர்ட்டி, இதுதான் முக்கியமானது. IMF இதுவும் அது கூட சேர்ந்த சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் இருக்கும், 190 மெம்பர் கண்ட்ரி. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இவங்களுடைய பர்பஸ் என்னென்னா மானிட்டரி சிஸ்டம், வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாலரைசேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒரு 5 நாட்டு கரன்சியை எடுத்து பேஸ்கட் ஆஃப் கரன்சின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கரன்சியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, SDR-ம்பாங்க, ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். வேர்ல்டு லெவலில் உள்ள கரன்சியை ஈக்குவல் பண்ணுறது இவங்களுடைய வேலை. இப்போ இதனுடைய இது வந்து கிறிஸ்டிலானா ஜார்ஜியா, பல்கேரியா நாட்டை சார்ந்தவங்க. அப்போ அது வந்து வறுமையை ஒழிக்கிறது. இவங்க வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இவங்க தான் நிறைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இண்டெக்ஸ் படிக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ரிப்போர்ட் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய மெயின் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு என்ஜிஓ அமைப்பு, 1971 ஆரம்பிக்காங்க, ஜெனிவாவில் இருக்குது. ஆரம்பித்தவர் தான் இப்போவும் தலைவராக இருக்கார், கிளாஸ் சாப். ஏன்னா இவங்க வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய, எக்கனாமிக் ரிப்போர்ட் எடுக்கக்கூடியது. அடுத்தது வேர்ல்டு பேங்குங்கிறது வேர்ல்டு உள்ள எல்லா பேங்குக்கும் வரும், 193 கண்ட்ரிக்கும் வரும். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னா ஆசிய நாட்டுக்கு மட்டும் வரும், 68 கண்ட்ரிக்கு மட்டும் வருது. ஏன்னா 66 ஆரம்பிக்காங்க, பிலிப்பைன்ஸில் இருக்குது, மணிலா பிலிப்பைன்ஸ்னு வச்சுருங்க. அசகாவா, ஏன்னா ஆசியா அசகாவா, ஆசியா அசகாவா அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேங்க. பர்பஸ் என்னென்னா ஆசிய நாட்டுக்குள்ள இது OECD, ஏன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட், ஏன்னா 61 ஆரம்பிக்காங்க, பாரிஸில் இருக்குது. மாத்தியாஸ் கார்மோன், 37 நாடு இருக்குது. இவங்க என்ன கேட்டிங்கன்னா எக்கனாமியை இது பண்ணுறது தான், டெவலப் பண்ணுறது தான். அடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. 48 ஆரம்பிக்காங்க, ஜெனிவா. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறோம், போகிற இடத்துல தான் ஹெல்த்து பாதிக்குது, ஜெனிவா. அப்போ இதனுடைய தலைவர் யார் அப்படிங்கன்னா டெட்ராஸ் அதாமம். ஏன்னா இவங்க வந்து கோஆர்டினேட் அத்தாரிட்டி இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஒர்க், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கு கோஆர்டினேட் பண்ணுறது. காமன்வெல்த் கண்ட்ரிஸ் 1931 ஆரம்பிக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ். காமன்வெல்த்னாவே என்ன இடம் கேட்டால் பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரமடைஞ்ச நாடுகள்,
அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன். இப்போ சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பிரிட்டிஷ் வந்து தீர்த்து வைப்பாங்க, அதுக்காண்டி ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. ஹெட் யாருங்கன்னா சார்லஸ், மொத்தம் 56 கண்ட்ரி இருக்கு. ரீசெண்டாக நடந்த மாநாடு வந்து சமோவா. அடுத்து இது கேட்கலாம், பரிசல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் நேஷன் பிரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ ஆரம்பிக்காங்க, 94 ஆரம்பிக்காங்க. மொத்தம் 198 நாடு இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மன் உள்ள பான். இப்போ ரீசெண்டாக 2024 நடந்தது பாகு, அசர்பைஜானுடைய கேபிட்டல். அசர்பைஜானுடைய கேபிட்டலில் இது நடக்குது. அங்கே தலைமை தாங்கினது யாரு கேட்டால் முக்தார் பாபியா. இது பேசிக்காக என்விரான்மெண்ட். இப்போ வந்து போன வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா யுனைடெட் அரபு எமிரேட்டில் நடந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் எங்கே நடந்துச்சு, எகிப்து நடந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் எங்கே நடந்துச்சு, கிளாஸ்கோ, ஏன்னா யூகேயில் நடக்குது. இந்த மாநாடு முக்கியமான COP26 அப்படிம்பாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இங்கே தான் பஞ்சாமிரதம்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் இது எல்லாத்தையும் படிக்கிறோம். COP26 பஞ்சாமிரதம் பிரின்சிபல்ம்பாங்க. பஞ்சாமிரதம்னா 5 பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணிப்பாங்க. இதை நோக்கி தான் இப்போ இந்தியா வந்து போயிட்டுருக்காங்க என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெட் ஜீரோ, ஏன்னா 2070 2070 கார்பன் எமிஷன் வந்து நெட் ஜீரோ அப்படிங்காங்க. அப்போ நெட் ஜீரோனா கார்பனே வெளியிடாத அளவுக்கு கொண்டு வர முடியுமானா, அப்படி கொண்டு வர முடியாது. ஆனால் எவ்வளோ கார்பன் வெளியே போதோ அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் பண்ணிடுவாங்க, நிறைய ஃபாரஸ்ட் வளர்த்து. அப்போ கார்பன் நெட் ஜீரோ எந்த வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 2070 ஒரு பிரின்சிபல். அடுத்தது என்ன சொல்லலாம், கார்பன் எமிஷன் பை 1 பில்லியன் டன் 2030. அப்போ வந்து கார்பன் எமிஷன் வந்து 1 பில்லியன் டன் வந்து குறைக்கணும் எப்போ, 2030. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரினியபுள் எனர்ஜி, ஏன்னா காத்தாலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, சோலாலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, அது வந்து 50% ஆஃப் டோட்டல் எனர்ஜி ரிக்யர்மெண்ட் 2030 ரினியூபிள் எனர்ஜி உள்ளே கொண்டு வராங்க. கார்பன் இன்டென்சிட்டி, ஏன்னா 45% கார்பன் இன்டென்சிட்டி. கார்பன் இன்டென்சிட்டினா பொருளாதாரத்தில் நம்ம டெவலப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கார்பன் இன்டென்சிட்டி இதாகும், அதை வந்து 2045% இது பண்ணணுங்காங்க. அடுத்து நான் ஃபாசில் எனர்ஜி, ஏன்னா 500 GW 2030. அப்போ இதில் நமக்கு ஒரு சின்ன குழப்பம், ரினியூவல் எனர்ஜிக்கும் நான் ஃபாசிலுக்கு என்ன வித்தியாசம். இப்போ அட்டாமிக் எனர்ஜிலாம் வரும், ஏன்னா அப்போ ரெண்டுக்குள்ளே பார்த்துக்கணும். இப்போ 2030 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2030 இந்த நாலுமே 2030 தான். ஒன்றே ஒன்று மட்டும், நெட் ஜீரோ மட்டும் இப்போ 2070 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 டேட்டா வரும், 1 பில்லியன், ஏன்னா 50%, அடுத்து 45%, அடுத்து 500 GW, இது எல்லாமே 2030. இதான் பஞ்சாமிரத பிரின்சிபல் கிளாஸ்கோவில் வச்சு என்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த COP26 இம்பார்ட்டன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனுங்கிறது அது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 93 ஆரம்பிக்காங்க. மொத்தம் நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 27 கண்ட்ரிஸ், மெம்பர் கண்ட்ரிஸ். என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், இதனுடைய கேபிட்டல் வந்து பிரசல்ஸ் பெல்ஜியம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் படிக்கும்போது எப்போ ஆரம்பித்தாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, எவ்வளோ மெம்பர் இருக்காங்க. இப்போ ஹெட் யாருன்னா உர்சுலா வாண்டர்லேயன். இவங்களுடைய மெயின் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோட் பீஸ், செக்யூரிட்டி, ஜஸ்டிஸ், இதுதான் மெயின் வேலை. இதில் என்ன பிரச்சனை, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே 2020 நடந்தது தான் பிரெக்ஸிட் அப்படிங்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக பிஆர்னா பிரிட்டன் எக்ஸிட். பிரிட்டன் வந்து எக்ஸிட், எங்கேருந்து எக்ஸிட் ஆகுறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன்களும் அவங்க தனி பார்லிமெண்ட் வச்சுருக்காங்க, தனி கரன்சி யூரோ கரன்சி வச்சுருக்காங்க, இதுலேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. இதான் அந்த மேப்பு. இதில் பார்த்திங்கன்னா அந்த யுனைடெட் கிங்டம் உள்ளே பாருங்கள், யுனைடெட் கிங்டம் வந்து வரல, உள்ளே வரல, நார்வே நாடு வரல. மொத்தம் நமக்கு இதில் எத்தனை நாடு இருக்குன்னா 27 கண்ட்ரிஸ் இருக்காங்க யூரோப்பியன் யூனியன். அடுத்து முக்கியமானது ஜி செவன், குரூப் ஆஃப் செவன், ஏன்னா G8 குரூப் ஆஃப் 8, G20 குரூப் ஆஃப் 20. அந்த G20 இந்தியா மெம்பராக இருக்காங்க. இது G7 இந்தியா மெம்பர் கிடையாது. நார்மலாக இது எப்படி நியமிச்சிங்கன்னா G7 7775 அப்படி நியமிச்சிக்கணும், ஏன்னா 75 வருஷம் ஆரம்பிக்காங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் நம்ம வேர்ல்டு மேப் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, இட்டாலி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜப்பான். மொத்தம் 7 நாடுகள் வரப்போகுது. இதுக்குள்ள ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட்,
ஏன்னா ஜே ஃபார் ஜப்பான், யூ ஃபார் யூஎஸ்ஏ, ஐ ஃபார் இட்டாலி, சி ஃபார் கனடா, இ ஃபார் என்னென்னா இங்கிலாந்து, ஜி ஃபார் ஜெர்மன், எஃப் ஃபார் என்ன ஃப்ரான்ஸ். இதை வந்து வேர்ல்டு படிப்பில் பார்க்கும் நார்த் அமெரிக்காவில் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்க்கும்போது இங்கிலாந்து, அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, இட்டாலி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னது ஜப்பான். அப்போ ஏழு மெம்பர் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரிஸ். இவங்களுடைய மெயின் வேலைன்னா குளோபல் கிரைசிஸ், ஏன்னா வேர்ல்டு லெவலில் கிரைசிஸ் இருக்குது, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குன்னா அந்த கிரைசிஸை தீர்க்கிறது அவங்களுடைய வேலை. இப்போ அட் ப்ரெசண்ட்டு மெலானி, ஜார்ஜியா மெலானி, இட்டாலி நாட்டை சார்ந்தவங்க, இவங்க வந்து நல்ல இந்தியாவுக்கும் பயங்கர சப்போர்ட்டட். ஏன்னா போ G20 மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ G7ங்கிறது அதான். இப்போது இந்த வருஷம் அதனுடைய 2024 மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா இட்டாலி, 50th summit அபூலியா. நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுதுன்னா கனடாவில் நடக்க போகுது. அப்போ நீங்கள் அந்த மெம்பர் கண்ட்ரியில் தான் நடப்பாங்க. போனவர் சொல்லுறது நமக்கு தேவையில்லை. இப்போ G7ங்கிறது அதான். G7 சொல்லும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா US ஒன்று, ரெண்டாவது நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா கனடா. இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. யூரோப்பியனில் இருக்கும்போது UK, ஃப்ரான்ஸு, ஏன்னா ஜெர்மனு, இட்டாலி, அப்புறம் ஜப்பான், மொத்தம் ஏழு கண்ட்ரி, தென் டெவலப்டு கண்ட்ரிஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து G8 அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக 1997 பார்த்தீங்கன்னா, இது 1975 G7 ஆரம்பிச்சிட்டாங்க. 97 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை உள்ளே சேர்ப்பாங்க. 2014 ரஷ்யாவை வெளியே எடுத்துருவாங்க. அப்போ ரஷ்யா வந்து குரூப் ஆஃப் 8லேருந்து இப்போ என்னது வெளியே போயிட்டு. ஏன் வெளியே போச்சு அப்படிங்கன்னா இந்த கிரிமியான்னு ஒரு கிரிமியா வார் அப்படிம்பாங்க. இது முக்கியமான, இது கரண்ட் அஃபேர்ஸில் இப்போவும் அதுதான் முக்கியமான. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்ளம், 2014 ப்ராப்ளம். அப்போ வந்து இதுதான் ரஷ்யா பெரிய நாடு, அப்போ உக்ரைன், இதுதான் உக்ரைனு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய அந்த கீழ் பகுதியில் தொங்கிட்டு இருக்கதா வந்து கிரிமியான்னு ஒரு தீவு. அந்த தீவு வந்து ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2014 என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு போய் கிரிமியாவை ஆக்குபை பண்ணிட்டு ரஷ்யா கூட இணைச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாட்டுடைய சுதந்திரத்தில் இவங்க தலையிடுறாங்கன்னு சொல்லிட்டு G8லேருந்து என்ன செஞ்சாங்க, ரஷ்யா வெளியெடுத்துட்டு G7 மாறிட்டு. அந்த வார் தான் விசுவரம் எடுத்து அந்த உக்ரைனை வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வார் நடந்துட்டுருக்கு. இப்போ இதுதான் என்ன கேட்டிங்கன்னா பிளாக்ஸி. இந்த பிளாக்ஸியை சுற்றி தான் இப்போ சண்டை நடந்துட்டுருக்குது. இப்போ பிளாக்ஸியை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக கேட்கலாம், பிளாக்ஸியை விட்டுட்டு இருக்க நாடுகள். அப்போ நம்ம அதுக்கு ஒரு கோடு உடைச்சு பார்த்தீங்கன்னா டர்க்கிஸ், பர்கர், டர்கிஸ் பர்கர், என்ன டர்க்கி, டர்க்கிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் அந்த இதுதான் பிளாக் சி, அதில் கீழே இருக்கிறது தான் டர்க்கி. அடுத்து பல்கேரியா, பல்கேரியாங்கிறது இந்த சைடில் வரும், கீழே இந்த இடத்துல வரக்கூடியது என்னங்கன்னா பல்கேரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பி ஃபார் பல்கேரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரஷ்யா, யூ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா உக்ரைனு, அடுத்து ஜி ஃபார் ஜார்ஜியா, என்ன ஜார்ஜியாங்கிறது இந்த இடத்துல வரக்கூடியது ஜார்ஜியா, அடுத்து ஆர் ஃபார் என்னென்னா ரொமேனியா. அப்போ ஞாபகம் வச்சுருங்க, டர்கிஸ் பர்கர்னு சொல்லி ஞாபகம் வச்சுருங்க, பிளாக்ஸி. அப்போ டி ஃபார் டர்க்கி, அப்புறம் பர்கர், பர்கரில் பி ஃபார் பல்கேரியா, யூ ஃபார் உக்ரைன், ஆர் ஃபார் ரஷ்யா, அது ஜி ஃபார் ஜார்ஜியா, இந்த இயை மட்டும் சிறுசாக போட்டுக்கிடணும், ஆர் ஃபார் ரொமேனியா. அப்போ வந்து அந்த கிரிமியாங்கிறது எங்கே இருக்குன்னு கூட ஒரு இதாக பார்க்கலாம். G8 ஆக்சுவலாக G7 75 ஆரம்பிக்காங்க, அது G8 எப்போ மாறுதுன்னா 97 மாறுது. 2014 ரஷ்யா அனாக்ஸ்டு கிரிமியா, விச் இஸ் கண்டம்ட் இன்டர்நேஷ்னலி. அந்த கிரிமியாங்கிறது இணைக்கிறனால அவங்க வெளியே பற்றி விட்டாங்க. 2014 வெளியே சேர்த்தனால தான் G7 தனியாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் G8 பார்க்கும்போது நமக்கு யார் இருக்கா, ரஷ்யா இருக்காங்க. அடுத்து G20, இப்போ G7 வெளியே 8 வந்து ரஷ்யா, மிச்சம் ஒரு 12 நாடுகள் இருக்காங்க. எல்லா நாடும் சேர்த்து பார்த்தா G20. போன வருஷம் நம்ம தான் தலைமை தாங்கணும், போன வருஷம் நம்ம தான் தலைமை தாங்கணும், 2023. இப்போ பிரேசில் தலைமை தாங்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து G20ங்கிறது 21 ஆகிட்டாங்க, போன வருஷம் தான். 21 மெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா யூனியன், இது கண்டிப்பாக கேட்பாங்க. G20 புதிதாக இணைக்கப்பட்ட இடம்னா ஆப்பிரிக்கா யூனியன், இருந்தாலும் குரூப் ஆஃப் 20ங்கிற பேர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் புதுசாக ஒரு நாடு சேர்ந்துட்டாங்க 21. அப்போ G20ங்கிற போது இந்தியாவும் மெம்பர் ஆகிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏன்னா ஜூஸ் வித் கேர்ள்ஃப்ரெண்ட்னு பார்த்தோம், ப்ளஸ் ரஷ்யா பார்த்தோம், இப்போது 12 நாடுகள் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா G20. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, 21th மெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா யூனியன். இப்போ யார் தலைமை தங்குறா அப்படின்னா பிரேசில், ஏன்னா லூலா டா சில்வா போன வருஷம் நம்ம தலைமை தாங்கினோம்.
இது குரூப் ஆஃப் 20ம்பாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு, இது இப்போ 12 நாடு சேர்க்கணும். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 7 நாடை சேர்த்தோம், ஏன்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாடு ரஷ்யாவை சேர்த்தோம். இப்போ 12 நாடை சேர்க்கும்போது ஆப் சிஇ ஏபிசிடியை குரோனாலஜிக்கல் லெட்டரில் எழுதியிருக்கோம், அப்படி வச்சுக்கிறீங்க. மிஸ்தி ஏன்னா ஆப் சிஇ மிஸ்தின்னு அமைச்சிடுங்க. ஆப் ஆப்பில் 2A வருது, ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா. அடுத்து பி ஏன்னா பிரேசில், ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா பிரேசில் முடிஞ்சிச்சு. அடுத்து சிஇ ஏன்னா சைனா யூரோப்பியன் யூனியன், சைனா யூரோப்பியன். அடுத்து மிஸ்தி எம் ஃபார் மெக்சிகோ, எஸ்ஸில் வந்து 3 S வருது, சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, சவுத் கொரியா. எல்லாமே 2 பேராக வர மாதிரி இருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, சவுத் கொரியா. அப்புறம் டி ஃபார் என்னென்னா டர்க்கி, ஐ ஃபார் இந்தோனேஷியா, இன்னொரு ஐ ஃபார் இந்தியா. அப்போ ஆப் சிஇ மிஸ்டின்னு சொல்லி நான் வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா பிரேசில், அடுத்து நமக்கு என்னென்னா சி ஃபார் என்னென்னா சைனா யூரோப்பியன் யூனியனு, மிஸ்தி மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, சவுதி அரேபியா, அடுத்தது டர்க்கி, இந்தியா, இந்தோனேஷியா. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். இதுதான் G20. இவங்களுடைய மெயின் பர்பஸ்னால் குளோபல் எக்கனாமியை மெயின்டைன் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்த நீடித்த வளர்ச்சி. இப்போ 2024 மாநாடு எங்கே நடக்குனா ரியோடி ஜெனிரா பிரேசில் நடக்கு. 2025 எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கில் நடக்க போகுது, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும். இதான் அந்த மேப்பு. G7 ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்டு ப்ளஸ் ரஷ்யா வச்சிருக்காங்க. இப்போ இதனுடைய கோடு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆப் சிஇ மிஸ்டி, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கேட்பான் G20 இல்லாத நாடு எதுன்னு கேட்பான், அப்போ நம்ம தெளிவுபடுத்திடுவோம். அடுத்த நாம் நான் அலைன் மூமெண்ட், ஏன்னா நான் அலைன் மூமெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே வேர்ல்டு ரெண்டாக இருக்கும், அமெரிக்கா சைடில் ஒரு குரூப் இருக்கும், ரஷ்யா சைடில் ஒரு குரூப் இருக்கும், எங்களுக்கு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நாம்னு ஒரு குரூப் வருது, இவங்க என்ன கிடைக்குன்னா நாம் நான் அலைன் மூமெண்ட், நாங்கள் அந்த அணிலையும் கிடையாது இந்த அணிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இதில் வந்து இந்தியாவுடைய பங்கு முக்கியமானது, எகிப்துடைய பங்கு முக்கியமானது, இந்தோனேஷியாவுடைய பங்கு முக்கியமானது. இப்போ எப்போ ஆரம்பிக்கானா 1961 நேரு, இதுக்கு ஒரு முக்கியமான ஆள். மெம்பர் கண்ட்ரிஸ் 120 பேர் இருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜகர்த்தா, இந்தோனேஷியா. இப்போ அட் ப்ரெசண்ட் யார் இருக்கான்னா இவ்வேரி முசுவினி, உகந்தாவுடைய அதிபர். பர்போஸ் என்னென்னா இந்த குரூப் ஆஃப் நாட்டில் சண்டை வராமல் பாதுகாக்கிறது இவங்களுடைய முக்கியமானது. அப்போ உகாண்டாவில் தான் இப்போ மாநாடு நடக்குது 2024. அடுத்து ஒபாக், பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் அது முக்கியமானது, நிறைய பெட்ரோல் உற்பத்தி ஆகக்கூடிய நாடுகள் இருக்கும், அவங்களுடைய ப்ரைஸை ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது அது முக்கியமானது. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் 1960 ஆரம்பிக்காங்க. வியன்னா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு. இதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் இது அப்படி வரிசையாக பார்த்தோம், இன்க்ளூசிவ் AAGK அப்படி நான் வச்சுருவோம். இன்க்ளூசிவ் அப்படி வரிசையாக வாசிக்கிறோம். இன்க்ளூசிவ் ஐ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரான், என் ஃபார் என்னென்னா நைஜீரியா, சி ஃபார் என்ன காங்கோ, எல் ஃபார் என்னென்னா லிபியா, யூ ஃபார் என்ன யுனைடெட் அரபு எமிரேடு, எஸ் ஃபார் என்ன சவுதி அரேபியா, ஐ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈராக்கு, வி ஃபார் என்ன வெனிசுலா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டல் குயினியா, அடுத்து அல்ஜீரியா, இன்னொரு ஏ வந்து அங்கோலா, GK காபான், குவைத். இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நமக்கு வியனா. ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன வியனா, ஆஸ்திரியாவுடைய கேபிட்டல். ஏன்னா இப்போ யார் ஹெட்டுன்னு கேட்டிங்கன்னா கைதாம் காசிஸ். ஏன்னா பர்போஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலியம் பாலிசியை உருவாக்குறது. ரீசெண்டாக 2023 பியனால் சமிட் நடந்துச்சு. ஒபக் ப்ளஸ்ன்னு இருக்குது, இவங்க என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுவும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வியனால் இருக்குது. நெக்ஸ்ட் SUO, இது ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன், இந்தியா மெம்பராக இருந்தாவே முக்கியமான ஆர்கனைசேஷன். இதுதான் என்ன கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன். இருக்கிறதுலையே ரீஜனல் ஆர்கனைசேஷனில் லார்ஜஸ்ட் இதுதான். அப்போ இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது தான் SUO, பெரிய ஆர்கனைசேஷன். இங்கே மெம்பர் கண்ட்ரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிம்போது 2001 ஆரம்பிக்காங்க. இதுக்கு வந்து ட்ரக் பிக் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது, ஒரு ட்ரக்கரை வச்சு பிக் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம், ட்ரக் பிக் பண்ணிக்கோன்னு அர்த்தம். அப்படியே வரிசையாக சொல்லணும். டி ஃபார் தஜிகிஸ்தான், ஆர் ஃபார் என்ன ரஷ்யா, யூ ஃபார் வந்து உஸ்பெகிஸ்தான், சி ஃபார் சைனா,
கிர்கிஸ்தான், பி ஃபார் பாகிஸ்தான், ஐ ஃபார் இந்தியா, இன்னொரு ஐ ஃபார் ஈரான், இன்னொரு கஜகஸ்தான். அப்போ வந்து ட்ரக் பிக்குன்னு வச்சுக்கிடணும், எஸ்யூஓ. இது முக்கியமானது, ஏன்னா எஸ்யூஓக்கு வந்து ஒரு பேங்கே ஆரம்பித்தாங்க, சாரி ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிறைய ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்காங்க. போன வருஷம் இந்தியா தான் தலைமை தாங்கிச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங், ஏன்னா இப்போ வந்து டோக்கியோ இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா தலைமை தாங்குறாங்க, எஸ்யூஓ, சாங்காய் கோஆப்ரேஷன். இப்போ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கஜகஸ்தான் எல்லாம் மாநாடு நடக்குது 2023, அதனுடைய தலைவர் தான் நினைச்சாங்க தலைமை தங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்த்தா, இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரீஜினல் ஆர்கனைசேஷன். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பிரிக்ஸ். அடிக்கடி பிரிக்ஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு அதை பார்க்குறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு, அதை வச்சு நம்ம சிம்பிள் வச்சு படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிக், ஏன்னா பிரேசில், ஏன்னா ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா. இது 2006 பிரிக்குன்னு சொல்லி தான் ஆரம்பிக்காங்க. அப்போ பிரிக்குன்னு ஆரம்பிக்காங்க, அதுக்கப்புறம் 2010 எக்ஸ்ட்ரா எஸ் வந்து சேருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இவங்களுக்காண்டியே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பேங்க்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அப்புறம் நியூ இந்தியன் பேங்கை மாற்றிருக்காங்க. இவங்க ஒரு தனி ஆர்கனைசேஷன். அப்போ வந்து ஈஸியாக மெம்பர் கண்ட்ரி நான் வச்சுக்கல, இப்போ 5 கண்ட்ரி இருக்காங்க. இப்போ அது போக புதுசாக 5 கண்ட்ரி வந்து இணைகிறாங்க, அந்த கண்ட்ரி நம்ம கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள கோட்வேர்டு என்ன வைக்க போகிறோன்னா ICU. ஏன்னா ஐ ஃபார் என்ன கேட்டினா ஈரான், புதுசாக வரக்கூடிய கண்ட்ரி. ஏன்னா கண்டிப்பாக இந்த இடம் கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஐ ஃபார் ஈரான், எஸ் ஃபார் என்னன்னா சவுதி அரேபியா, இ ஃபார் என்ன எகிப்து, இன்னொரு இ ஃபார் எத்தியோப்பியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா யுனைடட் அரபு எமிரேட். 2021 புதுசு. அப்போ மொத்தம் எத்தனை கண்ட்ரி ஆகிட்டாங்கன்னா 10 கண்ட்ரி ஆகிட்டாங்க. உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சாங்காய். இப்போ தலைமை தாங்குற யாருன்னா விளாடிமிர் புட்டின். ஏன்னா இப்போ 2016 சமிட்டு காசான் ரஷ்யாவில் தான் நடக்குது, அவங்க தான் தலைமை தாங்குறாரு. இவங்களோட மெயின் என்னங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ஃபுல்லாக ட்ரேடும் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அதுக்கு தான் புதுசாக பார்த்தீங்கன்னா பேங்க்லாம் வச்சுருப்பாங்க, இப்போ பிரிக்ஸ் வங்கி அப்படிம்பாங்க. இப்போ இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு இந்த 4 கண்ட்ரி இருக்குது பிரிக்கு, ஏன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, திரும்ப எக்ஸ்ட்ரா வந்து சவுத் ஆப்ரிக்கா சேருது. இப்போ 5 நாடு ஒன்றா சேருது. ஏன்னா இதுக்கு தான் நம்ம இதை தான் பரிச்சையில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ICU, ஏன்னா ஐ ஃபார் ஈரான், எஸ் ஃபார் என்னென்னா சவுதி அரேபியா, இ ஃபார் என்னென்னா எகிப்து, இன்னொன்று எத்தியோப்பியா, யுனைடட் அரபு எமிரேட். கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டோ. இப்போ நேட்டோ வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்குது. அப்போ நேட்டோன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வாங்க. இதுதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன், ஒரு எஸ் டைப்பில் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷனில் நார்த்து, அட்லாண்டிக் ஓஷன் ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலேன், இது நார்த்து, இது என்னென்னா சவுத்து. அப்போ நார்த்து, அப்போ நார்த்து அட்லாண்டிக்கு ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அப்போ நார்த் அட்லாண்டிக்கில் லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, லெஃப்ட்டில் இருக்கிறது. ரைட்டில் இருக்க என்னென்னா யூரோப். ஏன்னா ரஷ்யா வந்து இல்லை கிடையாது, அதனால தான் ரெட் கலரில் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ரஷ்யா வந்து ரெட் கலர், அது எதிர்ப்பு, அவனுக்கு ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு அமைப்பு. அப்போ இவங்க யார் டாமினேஷன் இருக்குன்னா யூஎஸும் யூரோப்பும் உள்ள டாமினேஷன். அப்போ இதுதான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பு வந்து 1949 ஆரம்பிக்காங்க, 1949 ஆரம்பிக்காங்க. ரீசெண்டாக இல்லை 32 கண்ட்ரி இருக்காங்க. ஏன்னா 32வது மெம்பர் யாருன்னு கேட்கலாம் ஸ்வீடன், 31வது மெம்பர் என்ன கேட்கலாம் பின்லாண்ட். இவங்க ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க. இவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பிரசல்ஸ், பெல்ஜியத்தில் இருக்குது. இப்போ தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க். பர்போஸ் என்னென்னா சேஃப்கார்டு த ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி. பர்போஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ரீசன் சம்மிட் 2024 எங்கே நடக்குன்னா வாஷிங்டன் டிசியில் நடக்குது. அடுத்து 2025 எங்கன்னா த ஹேக்கில் நடக்குது. அப்போ நேட்டோங்கிறது ஒரு முக்கியமானது. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்க்கு காரணமானது என்னென்னா உக்ரைன் வந்து நேட்டோவில் மெம்பராக போகிறாங்க, இன்னும் இணையலை. அதுக்கு அகேன்ஸ்டாக தான் ரஷ்யா என்ன பண்ணுறான்னா உக்ரைன் நினைச்சிடான், அட்டாக் பண்ணுறான். எதுக்காண்டி அட்டாக் பண்ணுறான்னா ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டான அமைப்பு தான் என்ன கேட்டிங்கன்னா நேட்டோ அமைப்பு. இல்லை யாருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னா அமெரிக்காவுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அது காட், இது முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். ஏன்னா நமக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற யாருன்னா சைனா. அப்போ சைனா எந்த இடத்துல அச்சுறுத்தல் கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுத் சீனா சி, அந்த இடத்துல ஃபுல்லாக அச்சுறுத்தல் கொடுக்குறான், நிறைய இடத்துல அச்சுறுத்தல் கொடுக்குறான். இப்போ கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் தைவானில் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு அந்த கடல் பகுதியில் அச்சுறுத்தல் கொடுக்காங்க. அப்போ அந்த கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தென் பசிபிக் கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு அவன்கிட்ட அவனுக்கு ஒரு அகேன்ஸ்ட்டு, அவனுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு குவாட்னா நாற்கரம்,
ஏன்னா ஒரு நாலு நாடுகள் சேர்ந்து ஒரு நாற்கர சைப்பில் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக ஆரம்பிக்கப்பட்டது. இது எப்போ ஆரம்பிக்காங்க, 2014 ஆரம்பிக்காங்க. மெம்பர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா. மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜனில் ஒரு செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான். 2021 யார் தலைமை தாங்க, யார் எங்கே மாநாடு நடக்க போகணும், 2021 நம்மகிட்ட தான் நடக்க போகுது. எங்கள் இந்தியாவில் 2023 ஜப்பான் நடந்தது. இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஆஸ்திரேலியா, இது யுஎஸ்ஏ, ஏன்னா இது ஜப்பான், இது இந்தியா. நாளே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாற்கரமாக இருக்கும் குவாட். அப்போ அதுக்கு உள்ளதான் யாருன்னா இந்த இந்தோ பசிபிக் ஓஷன் வரும். இந்த பசிபிக் ஓஷனில் சைனாவுடைய டாமினேஷனை குறைக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் முக்கியமான அமைப்பு. அடுத்த ஷார்க்கு, இது வழக்கமாக டிஎன்பிசியில் வந்து கேஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஷார்க்கை பொறுத்த வரைக்கும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்க் ஆரம்பிக்கும் போது 1985 ராஜீவ்காந்தி பிரியில் ஆரம்பிக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இருக்கும்போது ஆரம்பிக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 7 கண்ட்ரி தான் இருந்துச்சு. இப்போ கடைசி ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு சேர்த்து 8 கண்ட்ரி ஆகிட்டாங்க. ஏன்னா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா காத்மண்டு. இப்போ தலைமை யாருன்னா கோலாம் சர்வார், பங்களாதேஷ்கார், அங்கே தான் தலைமை தாங்குறாங்க. இது அப்ரிவேஷன் பார்த்துக்கிடுங்க, ஷார்க், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஷார்க் நாடுங்கிறது என்ன கேட்டால் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் மொத்தம் 9 நாடுகள் இருக்குது. அந்த 9 நாடுகளில் பார்த்தீங்கன்னா 7 நாடுகள் ஷார்க்கில் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா இருக்குது மாலத்தீவு. மாலத்தீவுங்கிறது கீழே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இந்தியாவோட விலகி இருக்கும் மாலத்தீவு. அப்போ மொத்தம் 9 நாடு இருக்குல்ல, அதில் 2 நாடுகள் வந்து ஷார்க்கில் வராது. யார் வரமாட்டேன்னா சைனா வரமாட்டாங்க, மியான்மர் வராது, ஏன்னா மீதி உள்ள நாடுகள் வரும். அப்போ யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மையிலேருந்து பார்ப்போம். இந்தியா வந்து 1, பாகிஸ்தான் 2, ஆப்கானிஸ்தான் 3, நேபாள் 4, பூட்டான் 5, பங்களாதேஷ் வந்து 6, ஸ்ரீலங்கா 7, மாலத்தீவு 8. இதை நம்ம ஒரு சின்ன கோடுவேர்டில் படிக்கிறோம். ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்டு. அப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா பெயினாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ எம்ஃபார் என்னென்னா மாலத்தீவு, மியான்மார் போட்டக்கூடாது, அந்த மியான்மாரும் வராது, சைனா வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஃபார் என்னென்னா பங்களாதேஷு, இன்னொரு பி ஃபார் என்னென்னா பூட்டான், எஸ் ஃபார் என்னென்னா ஸ்ரீலங்கா, பெயினில் பி ஃபார் என்னென்னா பாகிஸ்தானு, ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், ஐ ஃபார் இந்தியா, என் ஃபார் நேபாள். அப்போ நமக்கு 8 கண்ட்ரி இருக்குது. நம்ம இதெல்லாம் அடிக்கடி கொஷின் கேட்குற ஏரியா. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசியன், ஏன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசிய நேஷன், 67 ஆரம்பிக்காங்க. மெம்பர் கண்ட்ரி வரிசையாக நீங்கள் படிச்சிக்கலாம், ஷார்ட்கட்டு அதே தான் எம்பிபிஎஸ்ஸு. ஏன்னா கிளிப்பு டிவி, என்ன எம்பிபிஎஸ் படிக்கன்னா ஒரு டிவி பார்க்கணும், என்னென்னா கிளிப் டிவி. வரிசையாக சொல்லியிருந்தேன், எம் ஃபார் என்னென்னா மலேசியா, பி ஃபார் பர்மா, பி ஃபார் புரூனே, எஸ் ஃபார் சிங்கப்பூர், கம்போடியா, லாவோஸு, ஐ ஃபார் இந்தோனேசியா, பி ஃபார் பிலிப்பைன்ஸு, டி ஃபார் தாய்லாண்டு, வி ஃபார் வியட்நாம். அப்போ நமக்கு எத்தனை கண்ட்ரி இருக்குதுன்னு கேட்பாங்க, மொத்தம் நமக்கு வந்து 10 கண்ட்ரிஸ் இருக்குது. இதனோட ஹெட்டு இப்போ யாருங்கன்னா கிம் கான், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜகர்த்தா, அதான் இந்த அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசிய நேஷன், அதாவது கிழக்கு ஆசிய நாடுகள். இதுதான் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா மியான்மார், வியட்நாம், லாவோஸு, கம்போடியா, புரூனே, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாண்டு, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், மொத்தம் 10 நாடுகள் இருக்கும். ஏன்னா இவங்களோட மெயின் என்னென்னா இந்த கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், சோசியல், கல்ச்சரல் டெவலப்மெண்ட். 2024 யார் தலைமை தாங்க, எங்கே மாநாடு நடக்க போனால் லாவோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஏஎஸ் ஈஸ்ட் ஆசியா சம்மிட், 2005 ஆரம்பிக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே கேட்டிங்கன்னா கோலாலம்பூர். ஏன்னா இப்போ தலைமை தாங்கிறது யாருன்னா தாங்குலோன் சிசுலுத். ஏன்னா இவங்களுடைய மெயின் வேலைன்னா ரீஜனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி கல்ச்சரல். இப்போ 2021 மாநாடு எங்கே நடக்குன்னா லாவோஸ். ஏன்னா இதனுடைய மெம்பர் கண்ட்ரியுடைய படம் வந்து இதுதான். அடுத்து இப்சா, ஏன்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, அந்த இதுதான் இந்தியா, ஐ ஃபார் இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. 2003 ஆரம்பிக்காங்க. இப்போ யார் தலைமைனா பிரேசில் உள்ள அதிபர் லூலா டா சில்வா. ஏன்னா பர்போஷன்னா பாவர்ட்டியை குறைக்கிறது, இதான் 2024 யார் தலைமை தாங்கன்னா பிரேசில். அப்போ 3 நாடு தான் இப்சாவில். ஏன்னா யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது, இதான் ஐஇ, பிரேசில், இதான் பிரேசில், இது சவுத் ஆப்பிரிக்கா. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன வரும்னா இப்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 97 ஆரம்பிக்காங்க. முதல் ஆரம்பிக்கும் போது இந்த 5 நாடு தான் இருக்கும் 97. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 தான் ஒரு 2 நாடு எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க, ஏன்னா பூட்டானையும் நேபாளையும் சேர்ப்பாங்க ஃபஸ்ட்டு.
ஃபஸ்ட்டு ஃபிம்ஸ்டாக் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது, பே பெங்கால். பி ஃபார் என்னென்னா பே ஆஃப் பெங்கால், ஐ ஃபார் என்னென்னா இனிஷியேட்டிவ், ஃபார் எம் ஃபார் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டி செக்டரால், டி ஃபார் என்ன டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். பே ஆஃப் பெங்கால் என்ன இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரால் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இதுதான் ஃபுல் ஃபார்மு. ஆனால் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் 97 அஞ்சு கண்ட்ரி, அஞ்சு கண்ட்ரி நீங்கள் இப்படி நாம வச்சுக்கலாம். பி ஃபார் என்னென்னா பங்களாதேஷ், ஐ ஃபார் என்னென்னா இந்தியா, எம் ஃபார் என்னென்னா மியான்மார், எஸ் ஃபார் என்னென்னா ஸ்ரீலங்கா, டி ஃபார் என்னென்னா தாய்லாந்து. இதனுடைய மெயின் எய்ம் என்னென்னா அந்த பே ஆஃப் பெங்கால் உள்ள கண்ட்ரிஸ், இப்போ பே ஆஃப் உள்ள கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள இப்போ பீஸ் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் மெயினான இது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டாக்கா பங்களாதேஷில் இருக்குது. இந்த வருஷம் இதில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம், அதாவது ஃபிம்ஸ்டெக் உடைய ஹெட் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்திராமணி பாண்டே, ஃபஸ்ட்டு இந்தியன், ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து ஃபிம்ஸ்டெக்கு தலைமை தாங்குறாரு, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு. அதனால் இந்த கொஸ்டின் இந்த கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபிம்ஸ்டெக் உடைய தலைமை தாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திராமணி பாண்டே. அப்போ அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா மெயினான இது என்னென்னா எக்கனாமிக் க்ரோத் தான். அப்போ அந்த இதுதான் பே ஆஃப் பெங்கால். இந்த பே ஆஃப் பெங்காலில் நமக்கு இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பிம்ஸ்டெக், பி ஃபார் என்னென்னா பங்களாதேஷ் இந்த வந்துட்டு, ஏன்னா அடுத்து ஐ ஃபார் என்னென்னா இந்தியா, அடுத்து எம் ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா மியான்மார், அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ் ஃபார் என்னென்னா ஸ்ரீலங்கா, அடுத்தது டி ஃபார் என்னென்னா தாய்லாந்து. இந்த அஞ்சு கண்ட்ரி தான் சேர்ந்து ஆரம்பிக்காங்க. எக்ஸ்ட்ரா ரெண்டு நாடை கொண்டு வராங்க, அவங்க பே ஆஃப் பெங்கால்லே கிடையாது, லேண்ட் லாக்டு மேலே போயிட்டாங்க. பே ஆஃப் பெங்கால் வர்றது பூட்டானும் நேபாளும். இதை வந்து 2017 சேர்க்குறாங்க. இப்போ 2024 இங்கே தலைமை தாங்குற மாநாடு எங்கே நடக்கும்னா டெல்லியில் தான் இந்த மாநாடு நடக்கும்போது. மெயினாக அவங்களுடைய வேலைன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ பிம்ஸ்டெக்னு என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த அபக், ஏன்னா பசிபிக், இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து பசிபிக் ஓஷன், இதுவும் நமக்கு என்னங்கன்னா பசிபிக் ஓஷன், அதை ஒட்டி இருக்கிற இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. 2024 யார் சம்மிட் எங்கே நடக்க போகுதுன்னா பெருவில் நடக்க போகுது சம்மிட். அப்போ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஃபுல்லாகவே வருது. அவங்களுடைய ஃபுல் ஃபார்ம்னா ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னா சிங்கப்பூர். இப்போ யார் தலைமை தாங்குறாங்கன்னா தீனா பொலுருட், பெரு அதிபர் வந்து தலைமை தாங்குறாரு. இவங்களோட மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அபக். அப்போ அப்பக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா சிங்கப்பூர். இப்போ நம்ம பார்த்த என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் ஆர்கனைசேஷன், அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் என்ன, யார் தலைமை தாங்குறா, ரீசெண்டாக சம்மிட் எங்கே நடந்துன்னு பார்க்குறோம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்தியா சம்மந்தப்பட்டிருந்தால் உறுதியாக அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.